எங்க கொஞ்சம் இருடா நான் வர இங்க எவ்வளவு நான் நின்னுக்கிட்டே முதல் முறையா ரவில வராராம் சங்க பாருங்க ஹலோ என்ன புது வீடியோ பாக்குறீங்களா இன்னைக்கு வந்து புதுசா டிஃபரண்டா ஸ்டைலா மாஸா கிட்டா என்ன வந்து பண்ண போறோம் ஒண்ணு இல்ல நாங்க வந்து என்ன பண்ண போறோம்னு சொல்றேன் புரியலையா சமையல் பண்ண போறாங்க புதுசா டிஃபரண்டான சமையல் வாங்க போலாம் सेटिंग में பண்ணிட்டோம் அந்த செட்டிங்க பாருங்க ஸ்பெஷலான நியூ இயர் பிரியாணி செய்ய போறோம் வாங்க எண்ணெயில இருந்து ஆரம்பிப்போம் தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க காஞ்ச மிளகாய் அரைச்சு வச்சிருக்கேன் 8 காஞ்ச மிளகாய் इंजी पूंड पेस्ट पुदीना पट्टा लवंग एलका तक्काली कोत्तमल्ली योगर्ट ये स्पेशल ट्राई பண்ணலாம்னு இருக்கோம் இது 3 நான் வெஜ் चिकन मटन prawn வெங்காயம் உங்களுக்கே தெரியும் பச்சை மிளகாய் ரெண்டு இருக்கு lemon இந்த பிச்சை வேஸ்ட் பண்ணிட்டான் திவான பாஸ் அடியா என்னன்னே என்னன்னு எனக்கு தெரியாது வீட்ல இருந்தது வீட்ல என்னன்னு தெரியாம வந்துட்டீங்களே என்ன வேணா போட்டுக்கோங்க நீங்க உங்களுக்கு பிடிச்ச என்ன போட்டுக்கோங்க வீட்ல கொளம் செய்வாங்களா அந்த எண்ணெய் இத ஒரு எண்ணெய் நான் வதக்கத்துக்கு என்ன ராவும் போலியா வெங்காயம் இப்போ ப்ரௌன் கலரில் மாறணும் அது ஒவ்வொருத்தங்க வீட்டோட கேஸை பொறுத்து இருக்குது எங்கள் வீட்டில் பெருசாக இருக்குது அதனால் சீக்கிரமாகிடும் எங்கள் வீட்டில் சின்னதாக தான் இருக்கும் அந்த கதை கூட வந்து திறந்து திறந்து பார்த்துக்கோங்க லைட்டாக கிளறிட்டு மூடிடும் அது சீக்கிரமாக இருக்கும் அரைச்ச காஞ்ச மிளகாய் தூள் இதாண்டா கட்டான கதை இதாண்டா இல்ல ஆஃப் பண்ணிட்டேன் டேய் கொண்டு கொண்டிரா அந்த ஆஃப் பண்ணிட்டடா என்னடா அப்படியே தொக்கறா அடுத்து தயிர் தயிர் வந்து 100 ml நெக்ஸ்ட் உப்பு 1 ஸ்பூன் தக்காளி போடுவாங்க தக்காளி ஒரு கப் தக்காளி அந்த கப்ல இருக்க தக்காளி போடுங்க சரி தக்காளி போட்டு ஒரு 2 seconds 2 minutes வேற 1 செகண்ட்ல முடிச்சிடுங்க ஏப்படா வந்த டேய் நான் வரதா பேச்சி எல்லா பேசி என்ன பண்ணீங்க கண்ணாடி குடுங்க என்ன பண்றது தெரியல அதான் என்னடா பண்ணிட்டீங்க என்ன பண்ணங்களாப்ல என்னடா இது ரோட் ஓர வைக்கிற காளான் மாதிரி இது பிரியாணின்றீங்கடா போய் சரிடா ரெஸ்டாரன்ட் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுக்கீங்க இல்லையே அப்ப பிரியாணி சாப்பிட்டு இதுல என்ன ஸ்பெஷலா கலந்துக்கீங்க அத சொன்னனே ஏரா பாதி நீ பாதி காணா انا பிரியாணி மட்டும் கை வைக்கிட்டேன் செஞ்சு முடிச்சிட்டேன் ஏண்டா இதுல வாயை வைக்க முடியாது கை வைக்கிறது பா பதனா வாசனை வருது ஓ மச்சான் நம்ம ரெடி பண்ணலாம் தக்காளி தொக்கு ரெடி ஆயிச்சு தக்காளி தொக்கா ஏண்டா பிரியாணி நீங்கடா நான் மறந்துட்டேன் பார்த்தல அப்படியே தெரிது பார்த்தா அப்படியே தான் தெரிது அத சொன்னல டிஃபரண்டானது பிரியாணி அடுத்து இதுல மட்டன் போடுங்க புரியல பாக்கெட்ல வச்சிங்க நம்ம மட்டன் ஆட் பண்ணோம். மட்டன் ஆட் பண்ணலாம். மட்டன் ஆட் பண்ணலாம். நான் கட்ட தான இருக்கேன். ஓகே. एक्चुअली என்னடா பிரியாணி இது? மட்டனா சிக்கனா எறாவா? நம்ம மூணு பாட்டு பாறோம் அடிக்குறோம். மச்சான் நம்ம எப்படி கலக்கு? நியூ ஸ்பெஷல்ல அத நம்ம கலந்து செய்றோம். புதுசா நம்ம ட்ரை பண்றோம். அது ஒண்ணும் இல்ல. வாசன கம கமன்னு வருது. இது பெரியதா? அது எப்பறம் அவங்களுக்கு தெரியும். சே உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியும்டா. அவங்களுக்கு எப்பறம் தெரியும்? உங்களுக்கு தெரியாது. சொன்ன செஞ்சு சமைச்சாங்களா தெரியும். இதுதா. ஆ ஊத்து. ஏற மச்சான். என்னடா இது? ராத்திரில இருந்து கிண்டல் ஊத்துறீங்க. தண்ணி தான அது வேற ஒண்ணும் இல்ல. தண்ணி அடி ஊத்துறதா சிக்கன் வேவுமா? எல்லா கறி போடுறீங்களா? போடுறது மட்டன். சிக்கன் இப்போ போடுறோம்ல. மச்சான் அது வெந்திச்சான் பாறா. வெந்திச்சே வெந்திக்காதடா. சோ மட்டன் ஓரளவுக்கு வெந்திச்சு பாதி வேகாட்ல இருக்கு. இப்போ நம்ம சிக்கன் போட போறோம். சிக்கன் மாட் பண்ணிரலாம். சார் நம்ம பிரான் ஆட் பண்ண போறோம். பிரான் ஏன் ஆட் பண்ற? பிரான் பிரான் கட்டாதடா நான் சொன்னேன். சரி அப்படியே கொட்ற. ஏய் நாளைக்கு கறி கொண்டா. லெமன் ஆட் பண்ண போறோம். 80 % சுகர் ஆட் பண்ணி. பாதி லெமன் போடுமாடா? லெமன் இப்ப போடுவாங்க. அரிசி இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ண போகிறோம். போட்டிடலாமா? அரிசி போட்டிருக்கோம். வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அடுத்த படம் நம்ம ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்கு. அதோட ஹீரோ கேட்டலாம் எப்படி போயிட்டுருக்கு. அடுத்த படம் பேர் நீங்களே சொல்லிவிடுங்க. ரெட் ரம். படம் எடுத்துகிட்டு இருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு. கூடி சீக்கிரம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாக் அவுட் 2 எடுக்கட்டா டேரக்டர் பிளானிங் இருக்குது. டேரக்டராக சொல்லிட்டு இருக்காரு. சொல்லி மேலேருந்தே இது ஆக்ஷன் காட்டி சொல்ல சொல்கிறாரு. இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு படம் வந்து நல்லா தான் இருக்கும். வேற பேசுறது போதும். லைட்டா கொச்சின் இருந்தது. தண்ணி போட்டானுங்களா? லைட்டா கொச்சின் இருந்ததா? கொச்சின் இது பாஸ் பாத்துவாங்க. லைட்டா கொச்சின் இருந்தது. ஆமா கரெக்ட் கரெக்ட். வியூவர்ஸ் இந்த பிரியாணி இப்படி காமிச்சிட்டு கடையில இருந்து வாங்கி காட்டுற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்பிடாதீங்க. ஏய் வேற ஏதாவது கிண்டி நகரம் அது பத்தி சொல்றேன். எவ்வளவுதான் அரிசியும் தண்ணியும் லெவலா வந்த பிறகு இப்ப டம்மு போடணும். ஸ்லோ பண்ணிட்டு டம்மு போடணும். டம்மு போடுமா இருக்கு. அவரே சொல்றாரு இருக்கு டம்முன்றாரு. அவரு ஐயன கல்கன வாயில கி பாரு. நல்லா கொதிக்குது. நீ நல்லா கொதிக்குது. தூக்கிக்குது. ஸ்லோ பண்றேன்னா பாரு பத்தி கொதிக்குது. இது வந்து வேற தம் பிரியாணி. நம்ம செஞ்ச பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பார்த்துடலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நியூ இயருக்கு மட்டும் இந்த பிரியாணி சாப்பிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா ஓஹோன்னு இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. ஒரு வழியாக நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஸ்பெஷல் பிரியாணி நியூ இயர் பிரியாணி. வாங்க சீஃப் கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்றாங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்க. சாப்பிட்றதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது? ஹீரோ ரெண்டாவது ஹீரோ வராது. வாங்க 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 மஞ்சள் சட்டை வாங்க பார்த்துருவோம். ஒன்றும் இல்லை சொன்னேன். லைட்டாக தான் சார் வருது. பார்க்க தான் அப்படி இருக்காது. பிரியாணி இப்போ சர்வ் பண்ணுறோம். சாப்பிட போகிறோம். தெரிஞ்ச விடுறோம். வெளியே சாப்பிட சொல்கிறோம். எதிர விடுறோம். அப்படியா சாப்பிட்டு விடுறோம். ஒரு பொறை இருக்காரு விஜித். வாங்க விஜித். நம்ம பத்த ஒரு டைப்ரு நியூ இயர் பிரியாணி இதுதான். பார்க்க கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. எனிவேஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இல்லை பிரியாணியும் டேஸ்ட்டாக தான் இருக்கு. நாங்கள் வேற எதுவும் எதிர்பார்த்தோம், பட் ஆனால் சூப்பராக இருக்கு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இரு பிரியாணி பாட்டு பிரியாணி பண்றவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுருவாங்க அவரோட இன்ஸ்டா ஐடி வித் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் இருந்தாலும் சொல்லுங்க. திட்டுறாங்க கூட அதுல திட்டலாம். கமெண்ட் பாக்ஸ்ல திட்டுங்க. அவ்வளவுதான். ஏ அமுக்குல ஒரு கொமுக்கு ஒரு பக்கெட்டை போட்டு அமுக்கு. ஏ தார கொட்டா தகர டப்பா சோப்பு லைன் சோப்பு டப்பா சக் சக் சலகலாக் சக் சக் சலகலாக். இன்னைக்கு நம்ம சிறப்பான சம்பவம் பண்ண போறோம். சிறப்பான சம்பவம்னா ஒன்று நியூ இயர் பிரியாணி செய்யறோம். என்ன என்ன பண்றதா பேசுறேன். ஃபர்ஸ்ட் எடுங்க. சம்பவம் பண்ணிட்டோம்.